தமிழகத்தில் தீவிரவாத அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய போலீஸ் வந்து இங்கே நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடக்கமாக அதாவது பாஸ்போர்ட் விசா இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்து திருப்பூர் பகுதியில், அதாவது இது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வர்த்தக நகரம், இந்த நகரத்தில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக பள்ளி அருகாமையில் அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்கியிருக்காங்க. இங்கே உள்ள வியாபாரிகளை, அதாவது தமிழகத்தில் உள்ள வியாபாரிகளை தொடர்ந்து மிரட்டுறாங்க. அதாவது இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களும் நைஜீரியாவிலேருந்து வந்தவங்களும் இங்கே வந்து மிரட்டுறாங்க. வேறு வேறு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நம்மளுடைய தொற்றுக்குடி உறவான தமிழர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்களுக்கு அகதிகள் முகாமில் தான் இன்னமும் இருக்கிறாங்க. அது வந்து கியூ பிரான்ச் போலீஸுடைய வாட்ஸ்அப்பில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே போலியாக குடியுரிமை பெற்றுக்கொண்டு இங்கே இந்த வர்த்தக நகரத்தில் பெண்களை வந்து குறிவித்து இங்கே திருமணம் செய்து அவங்களை ஏமாற்றிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய போலித்தனத்தை தமிழக அரசு கண்டுகொண்டு கைது செய்ய வேண்டும் என்று சிவசேனா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.